இன்னைக்கு தலைக்கறி. ஸோ அடுப்பில் இது குக்கர் வச்சாச்சு, குக்கர் கழுவியாச்சு. இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், கொஞ்சம் அதை வேக வைக்க போகிறோம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இது ரெண்டுமே மட்டுமே போதும், இதை அப்படியே வேக வைக்கலாம். அடுப்பு பற்ற வச்சிடலாம். ஒரு நாலஞ்சு விசில் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஆரம்பிக்கலாம். வேக வச்சு எடுத்தாச்சு. இதை இன்னுமே நம்ம அழகாக கழுவி, ஐ மீன் சாரி, கையால் வந்துட்டு தனித்தனியாக எலும்பு கறி தனியாக பிரிச்சிடலாம். எலும்புலாம் வந்து ரொம்ப நொறுங்குற எலும்பாக இருக்கும், ஸோ அதனால் தனியாக எடுத்துருவோம். இந்த கறி, வெந்த கறியை இந்த மாதிரி எடுத்துட்டோம்னா, எலும்பு தனியாக கறி தனியாக எடுத்துட்டோம்னா நல்லது. ஏன்னா இந்த எலும்பெல்லாம் பார்த்திங்கன்னா நொறுங்கும், ஸோ பசங்க சாப்பிடும் போது அந்த எலும்புகள்லாம் தொண்டையில் மாட்டுறதுக்கான சான்ஸ் உண்டு. ஸோ அந்த கறியை மட்டும் தனியாக எடுத்துட்டு இந்த மாதிரி எலும்பெல்லாம் தனியாக அடிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இதில் நிறைய கறி வரும், நல்லா வேக வச்சதுனால ரொம்ப ஈஸியாக வரும். சரிங்களா, இந்த மாதிரி கறி வந்தது, இது போட்டுட்டு இந்த எலும்பை இங்கே போட்டுக்கலாம். இந்த எலும்பு பாருங்கள், தனியாக எடுத்த எலும்பு, இது வந்து தனியாக எடுத்த கறி. இதில் எல்லாம் எலும்பே இருக்காது, அப்படியே குழந்தைங்க சாப்பிடும். எலும்பு கறி தனியாக எடுத்தாச்சு, எலும்பு தனியாக, இது கறி தனியாக. அப்படி பார்த்திங்கன்னா பாதிக்கு பாதி போயிடும் தலையில். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ முக்கால் கிலோ தான் இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம எப்படி குழம்பு செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் தேங்காய், சோம்பு, பெப்பரு, அப்புறம் கசகசா, இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் அரைச்சிக்கலாம். அதை அரைச்சி எடுத்து வச்சாச்சு, இதை யூஸ் பண்ணிக்கலாம். தக்காளி வெங்காயம்லாம் வெட்டிக்கலாம், அரைச்சிக்கலாம், ஊற்றிக்கலாம். பட்டை, சோம்பு, இலை, கிராம்பு எல்லாம் சேர்த்துக்கலாம். தக்காளி அரைச்சி வச்சதை போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், உப்பும் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதையும் அதனால் இதையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுருக்கோம். தக்காளி இப்போ வதங்கிட்டு இருக்கு, இது கூட சேர்த்து இஞ்சி பூண்டையும் போட்டுடலாம். மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வதங்கிட்டு இருக்கட்டும். இது வதங்கியெல்லாம் முடித்த உடனே நம்ம வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதை கொண்டு வந்து ஊற்றிக்கலாம். சரிங்களா, இப்போ வதங்கிருச்சு, இப்போ வந்து அந்த வேக வச்ச தண்ணி ஊற்றிக்கலாம். வேக வச்ச கறியெல்லாம் சேர்த்துக்கலாம் அந்த இதில் குழம்புல. இப்போ இது அப்படியே குக்கரில் க்ளோஸ் பண்ணி ஒரு ரெண்டு மூணு விசில் வைக்கலாம். அடிங்கிருச்சு, இப்போ வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு தேங்காயெலாம் அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, சோம்பு, மிளகு. ஸோ அதை போட்டு ஒரு கலக்கு கலக்கிடலாம். கலக்கி முடிச்சுட்டு லைட்டாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை தூவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க வச்சுட்டு இறக்கினா தலைக்கறி ரெடி. பார்த்துக்குங்க, தலைக்கறி ரெடி.